வணக்கம், பேச்சு சமையலன் வழிகா பேசுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய புடலங்காய் மிளகு கூட்டு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அளவு புடலங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு சட்டி வச்சிருக்கு, காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரமா வறுத்துக்கலாம். நல்ல கொஞ்சம் நேரமா வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் குருமிளகு அதை போட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். லைட்டா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சிருக்கேன், அதை போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம், ரெண்டு கிண்டு கிண்ணம்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கு. இதுல வந்து சட்டி காஞ்சிருச்சு. ஒரு கப் தண்ணி ஊத்துறேன். தண்ணி சூடாகட்டும். பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். வறுத்து தண்ணி ஊத்தி கழுகி 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். கொதிக்க ஊட்டி போடலாம். தண்ணி கொதிக்குது, பருப்பு போட்டுறேன். வேகட்டும், கொதிச்சு வேகட்டும். மூடி வச்சிடலாம். குக்கர்ல வச்சோம்னா வேகம் வைக்கலாம். பாத்திரத்துல வச்சு வேக வச்சோம்னா நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் பருப்பு முக்கால் வாசி வெந்திருக்குது. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச புடலங்காய போட்டுடலாம். வேகட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சிருக்கேன், அதையும் போட்டு கிளறி மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வேகட்டும். அறுத்து வச்ச இத மிக்ஸில போட்டு வந்தறலாம். பேஸ்ட் பண்ணிட்டு வந்தறலாம். இப்போ உப்பு போடறலாம். சேர்த்து பொடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வேகவும். உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். வேகட்டும். வெந்திருச்சான்னு பார்க்கலாம். முக்கால் வாசி காய் வெந்திருக்குது, போறோம். இப்போ மிக்ஸில அரைச்சு வச்ச விழுத போட்டுறேன். கிண்டி விடலாம். நம்ம தாளிச்சு கொட்டணும். இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம். கரண்டி ஒண்ணு வச்சிருக்கேன், அடுப்புல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன். அடிக்கட்டும். நல்லா பொரியட்டு கடுகு. கருகப்பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சிருச்சு. வேக வச்சிடலாம். இந்த கூட்டில் ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடலாம். கூட்டு வேகிறப்பவே நல்லா அந்த குருமிளகு வாசம். இதுக்கு காரம்னு பார்த்தோம்னா குருமிளகு மட்டும்தான். டிஃப்ரெண்டான நல்ல டேஸ்டா நல்லா மணமா சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்குது. மல்லித்தலை போட்டலாம். புடலங்காய் மிளகு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுவையான புடலங்காய் மிளகு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுல நெய் ஊத்தி இந்த கூட்டு ஊத்தி கொடுத்தா பிள்ளைங்க பிரியமா சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பேச்சு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.